அன்பார்ந்த ஜேவிபி டிவி நேயர்களுக்கு குருஜி ஆ ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி லண்டனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியும் ஆஸ்திரேலியா அணியும் மோதுகின்றன. இதில் யார் அன்றைய தினம் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை யாம் ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம். இதற்கு முன் யாம் கணித்த 2019 தேர்தல் முடிவுகளும் இதற்கு முன்பு நடந்த 2019 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற போட்டிகளினுடைய வெற்றி விபரமும் மிகச் சரியாக துல்லியமாக வந்திருக்கிறது என்பதற்காக இறைவனை யாம் பிரார்த்திக்கின்றோம். அதே நிலையில் அதே முறையில் இந்த ஜூன் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற கிரிக்கெட் போட்டியையும் யாம் ஜோதிட ரீதியாக கணித்தறிந்திருக்கின்றோம். அந்த போட்டி துவங்குகின்ற நேரத்திலே சிம்ம லக்னமாகி லக்னத்தில் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்திலே சூரியனுடைய லக்னாதிபதியோடு இணைவு பெற்றும் இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிறார். அதாவது ஒரு போட்டியில் வெல்ல வேண்டும் என்றால் உபஜயஸ்தானங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அதிலே 3, 10ஆம் வீடுகள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்திய அணிக்கு எனலாம். அது மட்டுமல்ல, செவ்வாயும் புதனுடன் இணைந்து, ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்திலே ராகுவோடு இணைந்தும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை விளையாட்டு போட்டிகளிலே நல்ல மாற்றங்களையும் வெற்றிகளையும் ஏற்படுத்துவதற்கான கிரக நிலைகளை கொண்டிருக்கிறது எனலாம். அதே நேரத்தில் 7ஆம் பாவமானது எதிர்கொள்கின்ற எதிர் அணியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 7ஆம் பாவமானது ஆஸ்திரேலிய அணியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் இந்த 7ஆம் அதிபதியான சனி கிரகம் வக்ரம் பெற்று கேதுவோடு இணைவு பெற்று 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையானது சற்று குழப்பமான மனநிலையையும் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஒரு பின்னடைவையும் ஆஸ்திரேலிய அணிக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி லண்டனில் நடக்கின்ற உலகக்கோப்பை 2019 கிரிக்கெட் போட்டியிலே இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக எம்மால் அறிய முடிகிறது. நாம் அனைவரும் இணைந்து இறை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்தியாவானது தன்னுடைய 2வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியான 2019 நடக்கின்ற 2வது போட்டியான ஜூன் 9 ஆஸ்திரேலியாவுடன் மோதுகின்ற இந்த போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதையும் அதற்காக நாம் அனைவருமே இறைவனை பிரார்த்திப்போம் என்பதையும் யாம் கூறிக்கொள்கின்றோம். இதுபோல 2019-19ஆம் ஆண்டு நடக்கின்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி கலந்து கொள்கின்ற போட்டிகளையும் யார் உலகக்கோப்பையை வெல்லப்போகிறார்கள் என்ற வெற்றியையும் யாம் இந்த ஜேவிபி டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கவிருக்கிறோம். ஒவ்வொரு முடிவாக ஒவ்வொரு போட்டி நடக்கின்ற நாட்களுக்கு 2-1 நாட்களுக்கு முன்னாடி இந்த உலகக்கோப்பை 2019 கிரிக்கெட் போட்டியின் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம். அனைவருமே கண்டு ஜோதிடத்தில் இருக்கின்ற நுட்பங்களை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.